ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷிஃபானி பிளாக்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த அரைக்கில் தோடு, இதை எப்படி சமைக்கிறது, இதை எங்கே போய் பிடிச்சோம் அப்படின்ற எல்லா கதையும் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேளுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். முதல்ல இந்த தோடு எடுக்கிறதுக்கு நாங்கள் 7 கடல் 7 மலை தாண்டி போய் எடுத்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு 2 கடல் நடந்து போகிற ஆழம்தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஒரு மாதிரி தோலி கலரில் இருக்குல்ல, ஒரு மாதிரி அழுக்கு கலரில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். நிறைய பேர் சேர்ந்து போனோம். ரொம்ப தூரம், நான் போன டைம் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் தண்ணி இருந்தனால அந்த பயத்திலே நாங்கள் வீடியோ எடுக்க முடியலை, என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியலை. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் போடணும்னு நினச்சிட்ருந்து போடவே முடியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதை கழுவுறதுக்கு வந்து ரொம்ப நிறைய நேரம் ஆயிடுச்சு. என்னென்னா நம்ம வந்து இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தொழில இருந்துச்சு, நம்ம அந்த அழுக்கு தண்ணின்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல தான் இருந்துச்சு. உள்ளே வந்து கருப்பு கலர் மண் இருந்துச்சு. அதனால் இதை வந்து எதில் இதிலலாம் சதை இருக்குது, எதில் இதை வந்து மண் இருக்குது அப்படின்னு சரியாக கணிக்க முடியல எங்களால். கிட்டத்தட்ட 2 குடம் தண்ணி வச்சு இதை ஃபுல்லாக நல்லா கழுவி எடுத்துட்டோம். முதல்ல இந்த பாத்திரத்தில் போட்டு கழுவிட்டு அந்த வாளிக்கு மாற்றுறோம். அதுக்கப்புறமா அந்த வாளியிலேருந்து கழுவி இந்த பாத்திரத்துக்கு மாற்றுறோம். மறுபடியும் இந்த பாத்திரத்துலேருந்து அந்த வாளிக்கு, வாளியிலேருந்து பாத்திரத்துக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி மாற்றி கழுவிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் ஆச்சு இதை வாஷ் பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் வந்து நல்ல சத்து இருக்குது. கேரளாவில் வந்து இதை காசு கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிது. நானும் என் ஹஸ்பண்டும் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அதை பையனை வீடியோ எடுக்க சொன்னால் அவன் வந்து வீடியோ எடுக்காமல் கேமரா வச்சு மறைச்சிட்டு அப்படி இருந்தான். நாங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு வந்தது நல்லா தான் இருந்துச்சு, இருந்தாலும் ரொம்ப தூரம். இனிமேல் ஒரு தடவை இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஒரு வேளை கிடச்சிச்சின்னா அன்றைக்காவது உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். அவனோட விரல் வச்சு அந்த கேமரா மறைச்சிட்டே இருக்கான், அதனால தான் வீடியோ சரியாக விழலை. நானும் என் ஹஸ்பண்டும் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே போயிட்டு வந்து அது கடல் தண்ணி பார்த்தீங்களா, அதனால் திரும்ப நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம கடைகளில் கிடைக்கும்ல சுப்பி, எங்களில் தோடுன்னு சொல்லுவாங்க. அந்த தோடு மாதிரியே ரோஸ்ட் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரோஸ்ட் வைக்கிறதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியல, வீடியோ எடுக்கிற ஆள் சரியில்லை, அதனால தான் இப்படி இருக்குது. ரொம்ப கவனமாக ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பார்க்க வேண்டியது இருந்தது. ஏன்னா ஒன்றை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்ததை உடைக்கும் போது மறுபடியும் அடுத்ததும் வந்து அடுத்ததுக்குள்ளேயும் கருப்பு கலரில் மண் இருந்துச்சு. ஒரு கருப்பு கலரில் மண் இருக்கிறது அந்த மொத்த இதோட கலந்தாலே டேஸ்ட்டு சுத்தமாக மாறிடும், அந்த வாசனை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக நிறைய தண்ணி ஊற்றி அதை நாங்கள் கழுவிட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்களா இப்படி கருகருன்னு இருந்துச்சு. மறுபடியும் கழுவி வாஷ் இந்த வாளியில், அப்புறம் அந்த பாத்திரத்தில் அப்படின்னு மாற்றிட்டே இருக்க வேண்டியது இருந்தது. பார்த்தீங்களா அந்த கருகருன்னு இருக்குல்ல, அதுதான் அதில் இருந்துச்சு. இதை வேக வைக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து வெளியில் தான் அடுப்பு கூட்டினோம். உள்ள வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டாம், கேஸில் வைக்க வேண்டாம், எல்லோரும் இருக்கோம் சரியாப்போ ஜாலியாக பேசிகிட்டே பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து வெளியில் தான் அடுப்பு கூட்டினோம். வெளியில் அடுப்பு கூட்டிட்டு நம்ம கழுவுனோம்ல பாத்திரம், அந்த பெரிய பாத்திரம் வந்து எங்கள் அம்மா கொடுத்தது எனக்கு. இது வந்து சித்தி வேலை பார்த்துட்ருக்காங்க, அந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் ரொம்ப சத்து இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் என்னென்ன சத்துக்கள்னு எனக்கு தெரில. எங்கள் சித்தப்பா தான் சொன்னாங்க இது வந்து கேரளாவில் வந்து ரொம்ப விலமா, இங்கே தான் மதிப்பு தெரியாமல் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து இதை வந்து நல்லா சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க. இவங்க வந்து இங்கே எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ட்டு, இன்னொரு நாள் ஒன்றா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கூட்டிகிட்டு போகிறாங்களா என்னென்னு தெரியல, அது எல்லாமே என்னோடய லக்கு தான். ரொம்ப தூரம், என்னால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆசாசே நாங்கள் வந்து ரால் பிடிக்கிறதுக்காக போனோம். ஆனால் நடந்தது என்னென்னா இதுதான் கொண்டு வர முடிஞ்சது. ராலும் கிடச்சிது, ஆனால் அது வந்து அதிகமாக கிடைக்கல, கம்மியாக தான் கிடச்சிது. இது இப்போ வெந்துட்டுருக்கு. நான் ரோஸ்ட் வைக்கிறது எதுவுமே வீடியோவே எடுக்கலை, வேகிறது வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். இன்னொரு தடவை போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வேக வச்சு ரோஸ்ட் வச்ச வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு தெரியல. மேபி இதை யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
கண்டிப்பாக இந்த வீடியோ ஓரளவுக்காவது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிப்போங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வெந்ததுக்கப்புறம் இது வந்து இப்படி தான் இருந்துச்சு. இதில் வந்து நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், நம்ம கம்மியான தண்ணி சேர்த்தாலே போதும். இதுலேருந்து ஒவ்வொன்றா எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது வந்து நார்மலாக நம்ம சிக்கன் ரோஸ்ட்டு அப்புறம் ரால் ரோஸ்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு இது. ஆனால் அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. இதில் ரொம்ப சத்துக்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷிஃபானி விலாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.